Hi friends, em per giriran nani ko mundu bonsai la mundu seri thera pora ada bonsai la mundu nani ko mundu kashuri na type kashuri na bin sau kumar type use panna pora idu vandu vandu na arctic region la varadhu adhaavadhu siberia russia canada andha region la varadhu okay ipo nani palak idu vandu coniferous ela epume udiradhu appra idu idu valandhu enna theruna bonsai pot bonsai pot vandu mostly horizontal la vertical la irukku ஏன்னா வேர் வந்து சைடில் வரணும், ஏன்னா வேர் நம்ம ப்ரூனிங் பண்ணணும், அதுக்காக வந்து இந்த மாதிரி பாட் தான் யூஸ் பண்ணணும் பொருசாய் போட்டு. இது நான் அப்படி மிக்சர் என்னென்ன தேவைன்னு சொல்லுற சாயில் நாலு அஞ்சு பங்காக பிரிச்சுங்க சாயில் ரெண்டு பங்கு வந்து சாயில் ஒரு பங்கு வந்து எரு சாணம் இல்லை அந்த அந்த எரு இன்னொரு பங்கு செம்மண் இன்னொரு பங்கு வந்து சாண்டு இதை பிரிச்சுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த சாயிலில். இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். இது அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் போட்டுருக்குங்க. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எதுக்கு போனோம்னா வந்து தண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்கு தேவை. அதே மாதிரி அது நிறைய தண்ணி போகும்போது அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் போடுவோம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் மண் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மண் போட்டுருங்க. கொஞ்சமாக மண் போட்டுக்கலாம். மண் போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். போடாச்சு. அப்புறம் இந்த பாட்டில் இருக்க கவரில் இருக்கிறத பிரித்து வச்சிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வெறுங்கிலே செய்யுங்க. ஏன்னா மண்ணோடு மிக்ஸ் ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கு டிசீஸ் வர்றது நோய் வர்றது எல்லாமே குறையும். அதுக்காக வெறும் டெய்லியும் செய்ய பாருங்கள் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம இந்த மண்ணு விளையாடு தான் சாப்பிட்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து மண்ணோட நம்ம மண் இருக்கும் போது நம்மளுக்கு நோயும் வராது. இருக்கு இதை அப்படியே வைக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் எடுத்துங்க. லைனை கட் பண்ணிட்டு வச்சிருங்க. பாட் சைஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. செடி வந்து எப்பயுமே பாட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பாருங்க. மோஸ்ட்லி கரெக்டாக தொட்டி ஃபுல்லாக மண் வச்சுட்டோன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த கல் கொடுத்துருவேன். இந்த சின்ன சின்ன ஜல்லிகள் கொடுத்துருவேன். இந்த கல் எதுவும் ஆகணும்னா டேரக்ட் சன்லைட்டில் இருக்க ஹீட்டை குறைக்கிறேன். அதே மாதிரி அது ரொம்ப அழகும் அழகாகவும் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஜக்கில் நிறைய தண்ணி ஊற்றுங்க. செகண்ட் டைம் வந்து ஸ்ப்ரே டைப் யூஸ் பண்ணுங்க. நான் ஸ்ப்ரே டைப் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்ப்ரே டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே டைப்பு வெட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதான் பாருங்கள் ஃபுட்போன் சைஸ் முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் மை ஃபாரஸ்ட். ஐ வில் ஹெல்ப் யூ டு கனெக்ட் வித் நேச்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.